ஸோ அனைவருக்கும் வணக்கம். ஜிமெயில் யூஸ் பண்ணி உங்களுக்கு போர் அடிச்சிருச்சா? ஸோ அந்த ஆல்டர்னேட்டிவ் மெயில் வந்து பார்க்கலாம் வாங்க. ஸோ ஜிமெயில் யூஸ் பண்ணி உங்களுக்கு போர் அடிச்சிச்சு அப்படின்னா நீங்கள் ஆல்டர்னேட்டிவாக இந்த மெயிலெலாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ ஜிமெயிலுக்கு ஆல்டர்னேட்டிவாக வந்து நிறையா விதமான மெயில் வெப்சைட் இருக்குது. ஸோ அது என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது, எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. போல் மேலும் வீடியோஸ்க்கு வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும் அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஜிமெயில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஜிமெயில், யாகோ இந்த மாதிரி தான் வந்து மேக்ஸிமம் எல்லோரும் யூஸ் பண்ணுறீங்க. ஜிமெயிலுக்கு ஆல்டர்னேட்டிவாக நிறையா மெயில் வந்து மெயில் ஆக்சஸ் வந்து இருக்குது ஆன்லைனில். ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎம்எக்ஸ் அப்படிங்கிற இந்த வெப்சைட் தான். ஸோ இந்த வெப்சைட்டில் வந்து ஃப்ரீயாக வந்து இமெயில் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து உங்களுக்கு வேணுங்கிற மெயிலை வந்து நீங்கள் ஈஸியாக வந்து கிரியேட் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு வேணுங்கிற நேமில் வந்து @gmx.com அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து சர்ச் பண்ணி நீங்கள் வந்து ஈஸியாக வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் என்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 50 MB மேலே இருக்கிற ஃபைலை வந்து நீங்கள் அட்டாச் பண்ண முடியும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இமெயில் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து 65 GB வந்து தராங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 50 MB மேலே இருக்கிற ஃபைல்ஸை வந்து நீங்கள் வந்து எப்படி ஜிமெயிலில் வந்து கூகுள் டிரைவ் மூலமாக வந்து அட்டாச் பண்ணி ஷேர் பண்ணுவீங்களோ அதே போல் வந்து இதுலேயும் வந்து கிளவுட் ஸ்டோரேஜ் மூலமாக வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ண முடியும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கிளவுட் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. கிளவுட் ஸ்டோரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 2 GB வந்து ஆன்லைன் ஃப்ரீ ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 2 GB வந்து உங்களுக்கு வேணுங்கிற ஃபோட்டோஸ் வீடியோஸ் வந்து நீங்கள் வச்சுக்க முடியும். அதுக்கு ஏன்னா எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா அது நீங்கள் பே பண்ணி வந்து நீங்கள் வாங்கிக்க முடியும். செகண்ட் மெயில் சர்வீஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா zoho.com. இது நீங்கள் ஆல்ரெடி வந்து நிறையா கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ டிவி அட்வர்டைஸ்மெண்ட்லேயும் நிறையா தடவை போட்டிருப்பாங்க. ஸோ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஸ்னஸ் இமெயிலும் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம், பர்சனல் இமெயிலும் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் செக்யூரிட்டி ஃபியூச்சர்ஸே நிறையா கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய விதமான ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ப்ரொஃபஷ்னலாக பிஸ்னஸ்க்கு வேணும் அப்படிங்கிறவங்க ஸோ இதை வந்து பே பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். அதுக்கான பிளான்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க, என்னென்ன ஃபியூச்சர்ஸ்க்கு எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் பே பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. மேபி உங்களுக்கு இது வேணாம் அப்படின்னா ஃப்ரீயாக வந்து ஒரு அக்கௌண்ட் நீங்கள் பர்சனல் இமெயில்னு ஒன்று கிளிக் பண்ணிவிட்டு பர்சனலாக கிரியேட் பண்ணி நீங்கள் வந்து ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்த மெயில் சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா AOL அப்படிங்கிற மெயில் சர்வீஸ். ஸோ இது நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீயாக வந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் வந்து நீங்கள் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் எதுவும் ஃப்ரீயாக ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கடுத்த மெயில் சர்வீஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா அவுட்லுக், மைக்ரோசாஃப்ட் அவுட்லுக். ஸோ இந்த மைக்ரோசாஃப்ட் அவுட்லுக் ஆல்ரெடி வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஸோ ஜிமெயிலுக்கு ஆல்டர்னேட்டிவாக இந்த மெயிலில் நீங்கள் மெயில் சர்வீஸ் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இது ஃப்ரீயாக இருக்குது, ஃப்ரீ அக்கௌண்ட்டும் இருக்குது. ஸோ ஃப்ரீ அக்கௌண்ட் வேண்டாம், ஃப்ரீ அக்கௌண்ட்டோட ஸ்பேசஸ் வந்து பார்த்தீங்கன்னா 15 GB. ஸோ அதுக்கு மேலே உங்களுக்கு ஸ்பேஸ் வேணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா அதுக்கான ப்ரைஸஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரீயாக எனக்கு இவ்வளோ தான் போதும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். இதை கம்பேர் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஜிமெயிலோட ஸ்பேஸ் இது வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ ஜிமெயில் வந்து போர் அடித்து போச்சு, நான் வந்து ஆல்டர்னேட்டிவாக மெயில் சர்வீஸ் வந்து தேடுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து இந்த மெயில் ஐடி இந்த மெயில் சர்வீஸ் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். எது பெஸ்ட்டாக இருக்கும்னு நீங்கள் விருப்பப்படுறீங்களோ அதை கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இதில் ஏதாவது யூஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அதோட ஃபீட்பேக்கை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இதே போல் நிறைய வீடியோ வந்து என்னோடய சேனல்லையும் இருக்குது, அதையும் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.